வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஒரு வெஜிடேரியன் காம்போ ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேத்தி பராட்டா இல்லை மேத்தி சப்பாத்தின்னு கூட சொல்லிக்கலாம், அண்ட் பாலக் பன்னீர் தான். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே ஒரு 2 அளவுக்கு கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு ஒரு 2 டேபிள்ஸ்பூன்லேருந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவு கசூரி மேத்தி எடுத்து வச்சுருக்கேன், அதாவது காஞ்ச வெந்தயக்கீரையோட பொடி. காஞ்ச வெந்தயக்கீரையே பொடின்னு கூட சொல்ல வேண்டாம், இது காஞ்ச வெந்தயக்கீரை தான் இது. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். இதில் சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நார்மல் சப்பாத்தி மாவு மாதிரியே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து மாவு பிசைஞ்சு வச்சாச்சு, இது மேலே ஒரு 1/2 ஸ்பூன் to 1 ஸ்பூன் ஆயில் ஊற்றி ரப் பண்ணி வச்சிடலாம். காயாமல் இருக்கிறதுக்காக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி ஃபுல்லாக வச்சிடலாம். இதை வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். அடுத்து நம்ம பாலக் பன்னீர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ பாலக்கீரை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இங்கே 1 கட்டு பாலக்கீரை எடுத்து வச்சுருக்கேன். இப்படி நல்லா இலை பெருசு பெருசாக இருக்கும் பாலக்கீரையோட இலை. இதை வந்து 1 கட்டு எடுத்து வச்சுருக்கேன், க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் வாஷ் பண்ணி. இப்போ வந்து அதை பிளான்ச் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன், இது நல்லா சூடாகட்டும். ஸோ இப்போ தண்ணி நல்லா சூடாகிடுச்சு. இப்போது இந்த பாலக்கீரை இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். 2-3 நிமிஷம் இது நல்லா பிளான்ச் ஆகணும். நல்லா கொதி வரட்டும், இது நல்லா சுருண்டு வரும் இந்த கீரை. 2 நிமிஷத்துலேருந்து 3 நிமிஷம் கரெக்டாக இருக்கும். ஸோ இது 2 மினிட்ஸ் நல்லா கொதிச்சிருச்சு, இப்போ நல்லா பிளான்ச் ஆகிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை. ஸோ இங்கே பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் வாட்டர் எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சம் சில்லுன்னு இருக்கணும் தண்ணி. இதை ட்ரெயின் பண்ணிவிட்டு அதில் சேர்த்துக்க போகிறோம். நீங்கள் ஐஸ் வாட்டர் இருந்தால் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். எதுக்காக ஐஸ் வாட்டரில் சேர்க்குறோம் இல்லை நார்மல் வாட்டரில் சேர்க்குறோம் அப்படின்னா, அந்த கீரையோட அந்த க்ரீன் கலர் அந்த குளோரோஃபில் கண்டென்ட் இருக்குது பார்த்திங்களா, அதாவது குளோரோஃபில் கண்டென்ட் இருக்கிறதுனால்தான் அது பச்சை கலரில் இருக்கும். அந்த பச்சைத்தன்மை போகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நார்மல் வாட்டரில் சேர்த்துக்கிறோம். இதுக்கு நீங்கள் ரைஸ் கூட வச்சு சாப்பிட்லாம். நீங்கள் ரைஸ் வீட்டில் வடிப்பீங்க அப்படின்னா இந்த வாட்டர்லேயே நீங்கள் ரைஸ் வடிச்சுக்கலாம், நல்ல ஹெல்த்து. இந்த தண்ணி நீங்கள் கீழே ஊற்றிடாதீங்க, ஒன்றும் உப்பு போட்டு நீங்கள் அப்படியே குடிக்கலாம். நல்லா இது ரொம்ப ஹெல்த் உடம்புக்கு, பிகாஸ் அந்த கீரையோட ஸ்ட்ரென்த் ஃபுல்லாக இதில் தான் இறங்கியிருக்கும். ஸோ இப்போ வந்து அந்த பாலக் பிளான்ச் பண்ணி எடுத்தோம் பார்த்தீங்களா, அதை வந்து ஒரு மிக்சர் ஜாரில் நான் மாற்றிக்கிட்டேன். இது கூட 1/2 ஸ்பூன் அளவு சுகர் சேர்த்துக்கிறேன். சுகர் எதுக்குன்னா அந்த கீரையோட பச்சை கலர் தன்மை போகாமல் இருக்கிறதுக்கு இதுவும் ஹெல்ப் பண்ணும். அப்புறம் 2 பச்சை மிளகாய், அப்புறமா கொஞ்சமாக உப்பு, இந்த மிக்சருக்கு தேவையான அளவு உப்பு. இதை போட்டு இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ பிரைட் க்ரீன் கலரில் இங்கே அரைச்சி எடுத்தாச்சு இந்த பேஸ்ட்டை. ஸோ வாங்க நம்ம பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இது தண்ணியே சேர்க்காமல் நான் இங்கே அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ தண்ணி நீங்களும் சேர்க்காதீங்க. ஸோ வாங்க இப்போ ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இங்கே ஒரு கடாய் வச்சுருக்கேன், இதோட 2 டேபிள்ஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் லைட்டாக மெல்ட் ஆகட்டும். பட்டர் மெல்ட் ஆனவுடனே கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கிறேன், இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். இது ஒரு 4 பல்லு பூண்டை வந்து ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதையும் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ பூண்டு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஸோ இதோட 1 வெங்காயம் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, இது கூட 1 தக்காளி ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம்.
இதுவும் நல்லா வதங்கட்டும் ஸோ இப்போ வந்து தக்காளியும் நல்லா வெந்துட்டு இருக்கும் ஓப்பன் பண்ணிடலாம் நல்லா வெந்துருச்சு உங்களுக்கு நல்ல ஃபைனாக பேஸ்ட்டாக வேணும்னா இதை கூட நீங்கள் தனியாக எடுத்து அரைச்சிக்கலாம் அதாவது பாலை கரைச்ச மாதிரி எதுவும் நீங்கள் அரைச்சி கூட சேர்த்துக்கலாம் பட் எனக்கு இந்த இது ஓகே ஸோ நான் வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி போடுறேன் ஒரு அரை ஸ்பூன் அளவு வெறும் மிளகாய் தூள் ஆல்ரெடி நம்ம வந்து பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் ஸோ கம்மியாகவே ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் கரம் மசாலா தூள் ஒரு ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க 2 மினிட்ஸ் நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு ஸோ இப்போ உங்ககிட்ட பிளாக் சால்ட் இருந்தால் ஒரு அரை ஸ்பூன் அளவு பிளாக் சால்ட் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த பாலக் பேஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா இதை ஆட் பண்ணிக்கலாம் உள்ள இவ்வளோ நல்லா பிரைட் க்ரீன் கலரில் இருக்குது பாருங்கள் ஸோ கொஞ்சமாக மிக்ஸி கழுவின தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் இதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நல்லா கிரேவி திக்காகட்டும் கொஞ்சம் குக்கும் ஆகணும் இதில் நீங்கள் எக்காரணக்கணும் மூடி போட்டு குக் பண்ணிடாதீங்க பிகாஸ் மூடி போட்டு குக் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அந்த க்ரீன் கலர் இருக்காது அந்த கலரே டோட்டலாக மாறிடும் மூடி போட்டு ஆரம்பிச்சு மூடி போட்டு குக் பண்ணிங்கன்னா இது 3-5 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும் ஸோ இது நல்லா கொதிச்சிருச்சு உப்பு காரம் பார்த்துட்டேன் உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருந்தது நான் ஆட் பண்ணிட்டேன் ஸோ உங்களுக்கு இப்போ வந்து கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க இந்த திக்னஸ் இருந்தது அப்படின்னா இது உங்களுக்கு போதும் அப்படின்னா இந்த திக்னஸில் எடுத்துக்கலாம் நீங்கள் நான் வந்து கொஞ்சமாக ஒரு கால் டம்ளருக்கும் கம்மியாக தண்ணி ஊற்றிக்கிறேன் தண்ணி ஊற்றிட்டு இங்கே வந்து 200 கிராம்ஸ் பன்னீர் எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன் ஸோ பன்னீர் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப மிக்ஸ் பண்ணாதீங்க பன்னீர் உடஞ்சிடக்கூடாது மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்படியே ஒரு 1-2 மினிட்ஸ் விடுங்க ஸோ 2 மினிட்ஸ் கழித்து இதுக்கு மேலே ஒரு 2 ஸ்பூன் அளவு ஃப்ரெஷ் க்ரீம் இல்லைன்னா தயிர் கூட இருந்தால் நீங்கள் நல்லா பீட் பண்ணி இப்படி சேர்த்துக்கலாம் ஒரு 2 ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க ஸோ பக்காவான ஒரு தாபா ஸ்டைலில் பாலக் பன்னீர் ரெடி ஆகிடுச்சு ஸோ வாங்க அடுத்து வந்து மேத்தி பரோட்டா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஒன்றும் இல்லை நார்மல் சப்பாத்தி மாதிரி மாவு ரெடியாக இருக்குது நார்மல் சப்பாத்தி மாதிரி தரட்டி சுட்டு எடுக்க போகிறோம் அவ்வளோதான் வாங்க பார்த்துக்கலாம் ஸோ இப்போ வாங்க மேத்தி சப்பாத்தி ஆர் மேத்தி பரோட்டா எப்படியோ நான் சொல்லலாம் அதை பண்ணிக்கலாம் கொஞ்சமாக பிசைஞ்சு வச்சுருக்க மாவு எடுத்து மேலேயும் கோதுமை பிரஸ் பண்ணி நார்மல் சப்பாத்தி மாதிரி தரட்டி எடுத்துக்கலாம் ஆக்சுவலி இந்த பாலக் பன்னீரோட மூலி பரோட்டா தான் ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கும் பட் இப்போ இருக்க கிளைமேட்டுக்கு மூலி பரோட்டாவும் வந்து அதாவது மூலி பரோட்டானா என்னென்னா முள்ளங்கி வச்சு ஒரு சப்பாத்தி மாதிரி பண்ணுவாங்க பரோட்டா பண்ணுவாங்க அதுதான் மூலி பரோட்டா ஸோ இப்போ இருக்க கிளைமேட்டிக் கண்டிஷனுக்கு முள்ளங்கியும் வந்து உடம்புக்கு குளிர்ச்சி ஸோ பாலக் பன்னீரும் உடம்புக்கு குளிர்ச்சி ஸோ அதனால தான் ரெண்டுமே நான் பண்ணலை பட் அந்த காம்போ நிஜமாகவே ஒரு நல்ல காம்போவாக இருக்கும் நான் மூலி பரோட்டா எப்படி பண்ணணும்னு கூட நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் ஸோ இந்த மாதிரி சப்பாத்தி ஷேப்புக்கு எல்லாத்தையும் நம்ம தரட்டி எடுத்துக்கலாம் ஸோ பரோட்டாலாம் வந்து கரெக்டியாச்சு இப்போ வந்து ஒரு பேன் வச்சுருக்கேன் சுட்டு எடுத்துடலாம் நல்லா ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இங்கே பாருங்கள் நம்ம மேத்தி பரோட்டா ப்ளஸ் பாலக் பன்னீர் ரெடி ஆகிடுச்சு இப்போ டேஸ்ட் பண்ணிவிடுவோம்
சீரியஸாக சூப்பராக இருக்குது, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி, வீட்லேயே பண்ணிடலாம். ஸோ குழந்தைங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப நல்லது, பிகாஸ் கீரை மேக்ஸிமம் யாருமே சாப்பிட மாட்டாங்க குழந்தைங்களில், ரொம்ப ரேரு. ஒரு 20% ஆஃப் த குழந்தைங்க சாப்பிட்டா அதிசயம், பிகாஸ் நானே கீரை சாப்பிட மாட்டேன், அதுக்குன்னு என்னை பார்த்து குழந்தையான்னு கேட்காதிங்க, சத்தியமாக இல்லை. ஆனால் இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட, ரொம்ப ஈஸியும் கூட, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இன்கேஸ் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கீழே என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி தரேன், அதில் வந்து என்னை டேக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இல்லைனா பக்கத்தில் இருக்க டிஸ்லைக் பட்டன் கிளிக் பண்ணிவிடுங்க. இன்னும் வேறு என்னென்ன ரெசிபிஸ் வேணும் அப்படின்றத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.